ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி திரை உலகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலக வளாகத்தில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, பழக்க வழக்கத்திற்கு எங்காவது சிறு கீறல் ஏற்பட்டால் நீங்கள் எழுந்து போராட வேண்டும். இந்த போராட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனையும் வாங்கி முடித்து விட்டுத்தான் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டது. இப்படியெல்லாம் நம்ம அமைதியா விட்டதுனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வியாபாரியாக வந்து நாட்டை பிடித்தான். இப்போது வந்திருக்கிறவன் நம்முடைய கலாச்சாரத்தில் கை வைத்து உள்ளே நுழைய பார்க்கிறான். இடம் கொடுக்க கூடாது. என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு பத்து நாள் வீட்டுல இருந்தா ஒன்னு குடிமுழுகி போறது இல்லை. ஆனா மாணவர்கள் வந்து படிப்பு படிப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம். இளைஞர்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இல்லை அவங்க ஏதாச்சும் சிறு தொழில்கள் பண்ணி கூட சம்பாதிச்சிருக்கலாம். அவர்களுடைய நலனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு விதித்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும், நீக்கியே ஆக வேண்டும். நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும், பீட்டா வெளியேறும். சாதாரணமா வாயில போடுற பீட்டாவெல்லாம் தடை செய்யறாங்க, பீட்டா தடை செய்ய என்ன சார் குறை?